பாஸ் வீட்டுல இருந்து ஃபாத்திமா பாபு நேத்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இது ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. பிக் பாஸ் வீட்டுல முதல் ஆளா நுழைஞ்சவங்க ஃபாத்திமா பாபு தான். இந்த நிலையில முதல் ஆளா அவங்க நேத்து வெளியேற்றவும் பட்டுட்டாங்க. ஃபாத்திமா பாபுக்கு ரசிகர்கள் அதிகம் இருந்த நிலையில அவங்க வெளியேற்றப்பட்டது ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில ஃபாத்திமா பாபு வெளியேற்றப்பட்டதுக்கு நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. சண்டையை விரும்பாத ஃபாத்திமா பாபு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுனால பயன் கிடையாது அப்படின்னு நினைச்சோம். டிஆர்பி ரேட்டிங்காகவும் ஃபாத்திமா பாபு வெளியேற்றப்பட்டிருப்பதா நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராரு. ஃபாத்திமா பாபு வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. சாக்ஷி அகர்வால் அல்லது மீரா மித்துனை தான் நான் எதிர்பார்த்தேன். டிஆர்பிக்காக மறுபடியும் ஒரு வித்த போட்டியாளர்கள்ல ஃபாத்திமா பாபு ரொம்ப நேர்மையான ஒரு போட்டியாளர். உங்களோட அணுகுமுறையும் ரத்தினங்களை போல தூய்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நெட்டிசன்கள். ஓட்ட பிரிப்பது உதவாது அப்படின்னு நாங்க நினைச்சோம். நான் சரவணன் தான் வெளியேறுவாரு அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா பலர் ஃபாத்திமா பாபுக்கு வாக்களிக்கிறத பார்த்தேன் அப்படி, ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க நெட்டிசன்கள். பிக் பாஸ் வீட்டுல நீடிக்க தகுதியானவங்க ஃபாத்திமா பாபு. எல்லாரையும் பத்தியும் துல்லியமா அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெட்டிசன்கள். பிக் பாஸ் வீட்டுல முதல் ஆளா நுழைஞ்சாங்க, முதல் ஆளா பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஃபாத்திமா பாபு நீங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகம். உங்களை போன்ற உண்மையான நபர் அந்த வீட்டுல இருக்க கூடாது. உள்ள சில பொறாமை கொண்டவர்களும் இருக்கிறத விடவும் வெளியே பார்க்க உங்களுக்கு அழகான விஷயங்கள் இருக்குது. நீங்க ஒரு சிறந்த போட்டியாளர். கமலஹாசனோட வீக்கெண்ட் இறுதியா ஃபாத்திமா பாபு வெளியேற்றப்பட்டாங்க. கமல் கேட்டப்போ எல்லாரையுமே பத்தி அவங்க நல்லா சொல்லியிருந்தாங்க. வனிதா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே உண்மையிலேயே ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விரைவிலேயே வெளியே வருவாங்க அப்படின்னு நம்புறேன். அவங்க விஜய் டிவி திட்டத்தின்படி நீண்ட நாட்கள் இருக்கலாம். இவ்வாறு இந்த நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.